வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்துல நாளையில இருந்து எந்த தளர்வும் இல்லாத ஃபுல் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருக்கிறத தொடர்ந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் கூடயும் ஆலோசனை நடத்தியிருக்காரு. இந்தியாவில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 2.40 lakh பீப்புள்ஸ்க்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகி இருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. நாளையிலிருந்து லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருக்கிறத தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா வெஜிடபிள்ஸோட ரேட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. புதுச்சேரியில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த லாக்டவுனை May 31st வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுச்சேரி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடத்தப்படணும்னு இன்னைக்கு நடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மீட்டிங்கில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழக உள் மாவட்டங்களில் நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டும் இந்தியாவில் 3741 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கதா சுகாதாரத்துறையோட ரிப்போர்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. யாஷ் சைக்ளோனுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஒடிசா உள்ளிட்ட ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 20 lakhs பிளஸ் பீப்புள்ஸ்க்கு RT-PCR டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் டே பை டே COVID-19 ஸ்ப்ரெட் கம்மியாயிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மேலும் 35,889 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.